வாழ்க வளமுடன் அப்பா. கேள்வி என்னென்னா, இப்போ வந்து முதல் முதல்ல ஒரு மனுஷங்க வந்ததுனால அந்த மனுஷங்க செஞ்ச பதிவிலிருந்து தான் நம்ம எல்லாருக்குமே பதிவுகள் ஆரம்பிச்சது, பாவ பதிவுகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளோட சிந்தனை உரை மூலமாக தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி தான் நம்மளோட மனுஷங்களோட பாவ பதிவுகள் வந்துச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது மனுஷங்களோட பாவ பதிவுகளுக்கு மனுஷங்கள் தான் காரணம், மனிதன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள என்ன கேள்வினா, அப்போது இந்த விஷ செடிகளோ விஷ பழங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பதிவுகள் எப்படி வந்துச்சு, அதில் விஷத்தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்றதுதான்ப்பா என்னோட கேள்வி. நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன் தமிழ்ச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவீத்தன், குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அம்மா, நீங்கள் அதாவது நமது உயிரின பரிணாமம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது நாம் பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, ஐந்தறிவு ஜீவன்கள் வரை கர்மவினை என்ற பாவப்பதிவு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். கர்மவினை என்ற பாவப்பதிவு என்றால் அது ஒரு விளைவை கொடுத்து சமன் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கும். அது சமன் செய்யப்படும் வரை அதற்காக இந்த பிறவி தோன்றும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ மனிதன் பிறப்பதனுடைய நோக்கம் இந்த கர்மவினை கழிப்பதற்கு என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போது அப்போ மனிதன், முதல் மனிதன் தோன்றி அவன் அந்த புலன் வழியாக பொருளோடு தொடர்பு கொள்ளும்போது அதை தேவையின் அளவில் நிறுத்தாமல் தேவையை மீறி அனுபவிக்கும்போது முதலில் தனது உடலுக்கு துன்பம் கொடுக்க தொடங்குகிறார். நீங்கள் மனிதனில் கர்மவினை தொடங்கினது கூட ஆரம்பத்தில் மகரிஷி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தனக்கோ பிறர்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு துன்பம் கொடுத்து கொள்ளக்கூடிய கர்மவினை தான் முதலில் தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் அந்த கர்மவினை என்பது தொடங்கி இருக்கும். அதன் பிறகு அதில் ஒரு மயக்கம் வந்த பிறகு, அதில் ஒரு மயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மயக்கம் வந்த பிறகு இன்னும் 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 வித்தியாசமாக அனுபவிக்கணும்னு சொல்லும்போது பிறரிடம் பறித்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று வரும்பொழுது அங்கு அந்த பிறர்கோங்கிற அடிப்படையில் கர்மவினை வந்துடுது. இப்படி தான் அது தோன்றிய ஒரு விதமாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தனையாக செய்து கொள்கிறோம். சரி, இப்போ விலங்கினங்கள் பிறரிடம் பறித்து உண்டாலும் அது தேவைக்காக மட்டுமே, அது உணவுக்காக மட்டுமே, அந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக மட்டுமே முயற்சி செய்கிறது. அதை தாண்டி அது யாரிடமும் எதையும் பறிப்பதில்லை. சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த விஷச்செடிகள் விஷப்பழங்கள் என்று சொல்கிறோமே, அப்போ அதெல்லாம் எந்த கர்மவினையின் அடிப்படையில் வந்தது என்று கேட்கிறீர்கள். இப்போது அந்த செடிகள், ஓரறிவு தாவரங்கள், அவற்றில் கர்மவினை என்ற ஒரு பார்வையே அங்கே பார்க்கவே தேவையில்லை, அங்கே இல்லவே இல்லை. இப்போ அது விஷச்செடியாக இருக்கிறதே என்று நாம் சொல்கிறோம். அப்போ இப்போ ஏன் அதை வந்து இப்படி சந்தேகமாக பார்க்க வேண்டி வருது? மற்ற செடிகள் மக்களுக்கு உணவாக பயன்பாடு செய்கிறது, இப்போ இதை சாப்பிட்டா மனிதன் இறந்து விடுகிறானே
விஷமாகிறதே மனிதனுக்கு. அப்போ இப்போது மனிதனில் ஒரு நல்ல மனிதன், தீய மனிதன், கெட்ட மனிதன் என்று நாம் பிரித்து பார்க்குற மாதிரி அதை நம்ம பார்த்துறோம். நம்ம சாதாரணமாக கூட சொல்கிறது உண்டு, இவன் ரொம்ப விஷமமானவன் அப்படின்னா, பிறரை கெடுக்கக்கூடியவன், பிறரை அழிக்கக்கூடியவன், பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவன், இப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பிறரை அழிக்கக்கூடியது என்றாலே அது அவன் மோசமானவன் என்று சொல்லுகிறோம் மனிதனில். இப்போது இங்கு மனிதனுக்கும் அந்த தாவரத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன என்று சொன்னால், இவன் விஷமத்தன்மை உடையவன், விஷத்தன்மை உடையவன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். யார்? மனிதனிடம். இவன் அந்த தன்மையை வைத்து கொண்டு பிறரோடு இவன் போய் தொடர்பு கொண்டு அந்த விஷத்தன்மையை ஊட்டி துன்பம் கொடுப்பான். இவனுடைய விஷத்தன்மையை யாரேனும் எடுத்துக்கொண்டு அவர்கள் துன்பமுறுகிறார்களா என்றால் அப்படி இல்லையே. அப்படி இப்போ இவன் விஷத்தன்மை வாய்ந்தவன் என்று சொன்னால் மனிதர்கள் எப்படி போகிறார்கள்? ஒதுங்கி விடுகிறார்கள் அல்லவா, ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் இவன்தான் போய் என்ன பண்ணுறான், அந்த தன்மையை வைத்து கொண்டு பிறருக்கு துன்பம் கொடுத்து அதன் மூலமாக பொருளை பறிக்கக்கூடிய இப்படி போகிறான். அந்த செயல்பாடுகளை நம்ம கூர்ந்து பார்க்கணும். அப்படிதான் செய்யலாம், அதுதான் கர்மவினை. அப்படி இருக்கிறதா கர்மவினை. ஆனால் இப்போ அந்த செடிகளில் விஷத்தன்மை என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், இருக்கிறது. அது அந்த தன்மையை வைத்துக்கொண்டு எத்தனை பேரை அந்த அந்த செடி இருக்கும் வழியில் செல்பவர்களை எல்லாம் இது துன்புறுத்தி அதை சாப்பிட வைத்து ஏதாவது யாரையாவது அழிக்கக்கூடிய வேலை அந்த செடி செய்ததா என்று சிந்தித்து பாருங்கள். அந்த தன்மையை வைத்துக்கொண்டு அது வாட்டுக்கு இருக்கும், அமைதியாக இருக்கும், யாரையும் எதையும் அது செய்வதில்லை, எதுவும் செய்வதில்லை. விஷமுள்ள பாம்புகள் கூட அது பர்பஸாக போய் யாரையும் அந்த விஷத்தை கொடுத்து தீண்டுவதில்லை என்று சொல்வார்கள். அது அது பாட்டு போகும். அது அதற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது தன்னை காத்துக்கொள்வதற்காகத்தான் அது என்ன பண்ண, இது மாதிரி சில பேரை பாதிக்கிறார்கள். அது தெரியாமல் மிதிச்சிருவாங்க ஏதாவது ஒன்று செய்யும்பொழுது. இல்லை என்று சொன்னால் அது மனிதர்களை கண்டால் கூட எப்படி அது விலகி ஓடிவிடும், ஓடிவிடும். அது தற்காப்புங்கிற அடிப்படையில் தான் அதுக்கு இருக்குது. அப்போ இப்போ இந்த செடிக்கு வந்து தற்காப்புக்காக இந்த விஷய செடி இருக்கா? அப்படி இல்லை. இப்போது நாம் என்ன நினைக்கிறோம், தாவரங்கள் என்பது நமது உணவுக்காக அப்படின்னு நினைக்கிறோம். இயற்கையின் படைப்பிலே இந்த தாவரங்கள்லாம் உணவுக்காக என்று நினைக்கிறோம். சரி, உணவுக்காகன்னு வைத்துக்கொள்வோம். இது தாவரங்கள் எல்லாமே உணவுக்காக மட்டுமல்ல, அதாவது அதன் பிறகு வந்த ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய பயனுக்காக. உணவுக்காக அப்படின்னு மட்டும் எடுக்காதீங்க, பயனுக்காக. இப்போ தாவரங்களை வைத்து நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் செய்கிறோமா? தாவரங்கள் நமக்கு உணவு மட்டும்தான் கொடுக்கின்றனவா? நன்றாக பாருங்கள், தாவரங்களை இலைதலைகளை ஆடையாக உடுத்தியவன் இருக்கிறான். ஒரு காலத்தில் இருந்தது அல்லவா, அப்போ தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பை கொடுப்பதற்கு அது பயன்பட்டது அல்லவா? சரி, அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வைத்துத்தானே அந்த காலத்தில் என்ன பண்ணான், வீடுகள் அமைத்து கொண்டான், தட்பவெப்பத்திலிருந்து மனிதன் பார்த்து காத்து கொண்டான். அப்போ அந்த தாவரங்கள் உணவாக மட்டுமல்ல, அது மனிதனுக்கு பல வகையில் பயனாக இருந்தது. எதற்கு என்று சொன்னால், உயிர் வாழ்வதற்கு பயனாக இருந்தது. தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்க, உணவாக, எல்லா வகையிலும் அப்படி இருந்தது. அது மட்டுமல்லாமல்
நிறைய மூலிகைகள் மருந்தாக பயன்பட்டது அல்லவா? எவ்வளவு மூலிகைகள் மருத்துவத்தன்மை உள்ள அந்த தாவரங்கள் எவ்வளவு இருக்கிறது! ஏகப்பட்ட 1000000கணக்கான வகைகள் இருக்கிறது. சரி, அந்த மருந்தில் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மருந்து செடிகள் என்பது வேறு. இப்போ சாதாரணமாக வீட்டில் கொத்தமல்லி பயன்படுத்துகிறோம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, புதினா தழை, இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்திக்கிறோம், எவ்வளவு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது மருத்துவத்தன்மை இருக்கா? இருக்குது. இருந்தாலும் அதை சாதாரணமாக பயன்பாடு செய்யலாம். அதே வீட்டிலேயே மருத்துவத்தன்மை வாய்ந்த இன்னொன்று பயன்படுத்துவோம், சாதாரணமாக பயன்படுத்துவோம், ஆனால் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துவோம். ரொம்ப நீங்கள் இப்போ கொத்தமல்லியை பயன்படுத்துகிற மாதிரி அதை பயன்படுத்த மாட்டீங்க. எது? இஞ்சி. இஞ்சின்னு ஒன்று பயன்படுத்துகிறோம் இல்லையா? இஞ்சி நம்ம வீட்டில் இல்லாமல் சமையல் பண்ணுறது இல்லை. ஆனால் இஞ்சி என்பதற்கு சொன்ன உடனே அதில் என்ன பண்ணுறோம்? டக்குன்னு அதை தோலை சீவிடணும் அப்படின்றமா, தோலை சீவிடணும். இஞ்சியை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அளவோடு பயன்படுத்தி அப்படின்னு சொல்கிறோமா, சொல்கிறோமா? இருக்குது. மிளகு கூட அந்த அளவு தான் பயன்படுத்துவோம். இப்போ இந்த சீரகத்தை பயன்படுத்துகிற மாதிரி மிளகை பயன்படுத்த மாட்டோம். அப்போ அந்த ஒரு சில அந்த தாவர வகைகளின் இதை சாதாரணமாக பயன்படுத்தும் போதும் அந்த தோலோடு பயன்படுத்தினா அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறோம். அப்போ அப்படியும் இருக்கிறது, அளவோடு பயன்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த மருத்துவத்தன்மையில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவத்தன்மை வாய்ந்த செடிகளும் இருக்கிறது, கொஞ்சம் அளவோடு பயன்படுத்தக்கூடிய மருத்துவத்தன்மை வாய்ந்த செடிகளும் இருக்கிறது. இன்னும் சில செடிகள் அந்த நோய் உற்ற காலத்தில் மற்றும் அது பயன்பாடு செய்ய வேண்டும், மற்ற நாளில் பயன்பாடு செய்யக்கூடாது என்ற செடிகளும் இருக்கிறது. இப்போ கண்டங்கத்திரின்னு ஒன்று இருக்குது. கண்டங்கத்திரிங்கிறது வந்து பொதுவாக யாரும் பார்த்தாங்கன்னா அது கண்டங்கத்திரி, அது ஒரு அது பாய்சன் இல்லை பாய்சன் மாதிரி அப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தினா நல்லது. ஆனால் எந்த நோயும் இல்லாதப்ப அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பாயிடும். அப்போ அந்த செடி எதுக்காக இருக்கிறது? சாதாரணமாக அதை பயன்படுத்தினீங்கன்னா அந்த கண்டங்கத்திரி பழத்தை சாதாரணமாக கண்டங்கத்திரி இலையை பயன்படுத்தலாமன்னா கூடாது. ஆனால் அது பயன்பாடே இல்லாமல் கிடக்கா? அப்படி இல்லை, அது பயன்படும், அந்த நேரத்தில் பயன்படும். நம்மளை சுற்றி எருக்கஞ்செடி இருக்கிறது. அந்த எருக்கஞ்செடி அப்படியே வந்து கீரை மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த எருக்க இலை, எருக்கம்பூ, அது மருந்தாக பயன்படுகிறது. ஆனால் சாதாரணமாக ஒரு நம்ம குழந்தை எருக்கஞ்செடிகிட்ட போகும்போது பார்த்தோம்னா, ஏ ஐயோ அந்த செடியை வாயில் வச்சிடாத அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு இது போல் இன்னும் ரொம்ப நுண்ணிய அளவிலே ரொம்ப ஒரு சிவியராக ரொம்ப ரேராக பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள், மருத்துவ தாவரங்களும் இருக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், விஷத்தன்மை என்று சொல்லிக்கிறோம். விஷத்தன்மை அதில் அந்த தன்மை இருக்குது. அது மிக நுண்ணிய அளவில் தேவையின் அளவில் பயன்படும் பொழுது அது மருந்தாக மாறும். அது சாதாரணமாக சாப்பிட்டால் அது விஷமாக மாறும். ஆனால் அது இருப்பதற்கான நோக்கம் என்ன என்று சொன்னால், அது மருந்தாக பயன்படுவதற்குத்தான். அப்படி தான் இருக்கிறது. அதை எந்த அளவில் பயன்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு அணுவாக்கி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி பசுமமாக்கி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியும். இப்போது இது விஷச்செடி என்று சொல்லுகிறோமே, அந்த விஷச்செடி தான் என்று தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு துன்பம் வந்துடுமே அப்படின்னு மனிதனுக்கு பயம் வருகிறது அல்லவா? அந்த விஷச்செடி என்பதை விஷச்செடி என்று கண்டுபிடிக்க தெரியாத ஒரு அறிவின் குறைபாடாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான். ஒரு ஆடோ மாடோ அப்படி போகும்போது அது அந்த இடத்துல அதை ஸ்மெல் பண்ணும்போது பார்க்கும்போதே அது விஷச்செடி என்பதை அடையாளம் கண்டுகொள்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அறிவுக்கு டைவர்ஷன் இல்லை. நம்ம மனிதனுடைய அறிவு அப்படி அல்ல. நம்ம மனிதன் அறிவு குறையுள்ளதாக இருக்கிறதுனால இந்த மயக்கத்தில் போய் அதையும் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அப்போ
அந்த விஷச்செடிகள் என்பதில் விஷம் என்பது இல்லை, இவன் அது ஒரு மருந்தாக மருத்துவமாக இருக்கிறது, அதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அறிவின் குறைபாடு மனிதனிடம் இருப்பதனால் அதை அப்படி பார்க்குறமே தவிர அதில் எந்த குறையும் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.